கார்த்தி சார், நீங்களும் சூர்யா சாரும் வந்து ஆன் போர்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் நிறைய பேர் எதிர்பார்க்கறது. சப்போஸ் இந்த படத்தில் வந்து சூர்யா சார் ஆன் போர்டு அப்படின்னா வந்தியத்தேவனா நீங்கள் வந்து அவருக்கு எந்த ஒரு கேரக்டர் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க? என்னால் அவ்வளோலாம் யோசிக்க முடியலைங்க. அது மணி சார் வந்து யோசிச்சு காஸ்ட் பண்ணதே எனக்கு ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு இவங்கவும் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திபன் சார் ஃபர்ஸ்ட் டே வந்து நிற்கும் போது அவரோட லுக்கு அவரோட கம்பீரங்கிறது அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஜெயராம் சார் வந்து நிற்கும் போது ஜெயராம் சார் எப்படி இந்த கேரக்டர் இமேஜின் பண்ணாரு எனக்கு ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. காஸ்டிங் வந்து அது ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவ் ப்ராசஸ். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த ரோலில் யார் பண்ணலாம், இந்த ரீமேக் யார் பண்ணலாம்னா நம்ம ஜாலியாக பேசிக்கலாம். பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நல்லா சொல்ல முடியும்னு எனக்கு தோணல. பொன்னியின் செல்வன் வந்து நீங்கள் ஒரு வாசகராகவும் படிச்சிருப்பீங்க, ஸோ அப்போ அந்த ஒரு இதில் சொல்லுங்களேன், எந்த ஒரு கேரக்டர் அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவாருங்க. சொந்த அண்ணனா இருந்தா கூட வந்தியத்தேவன்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அதுதான் கார்த்தி வந்து சூசகமா சொல்றாரு. கார்த்தி சார், இப்போ எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும், இல்ல கமல் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ரோல் வந்து வந்தியத்தேவன் அப்படின்னாங்க. இப்போ ப்ரெஷர் ஆர் ஒரு பயம் கேரி பண்றீங்களா? இப்போ ஆடியன்ஸ் அதை பார்க்க போறாங்க, இத்தனை ஆர்டிஸ்ட் பண்ணிருப்பாங்களோ, நிறைய பேர் ஒரு இமேஜினரி விஷன் இருக்கும், அந்த ப்ரெஷர் கேரி பண்றீங்களா? இந்த ப்ரெஷர் எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா வந்து இப்போ குந்தவை ஆகட்டும், இல்லை வந்து அருள்மொழிவர்மர் ஆகட்டும், எல்லாருக்குமே ஏன்னா வாழ்ந்த மனிதர்களை வந்து திரையில் கொண்டு வரும்போது அந்த ப்ரெஷர் எல்லாருக்குமே இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியான ப்ரெஷர் எனக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க, கரெக்டாக பண்ணிடுங்க சார், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு ஒரு பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அது ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆரம்பித்து உள்ளே போனதுக்கப்புறமா அந்த பயம் இல்லை, அந்த பயம் வச்சுட்டே இருந்தால் வேலை செய்யவும் முடியாது. நான் தான் வந்தியத்தேவன், நான் நம்பியே ஆகணும். ஸோ அதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும், அதை எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சின்சியராக இருக்க முடியும். நேற்று மணிசர் அழகாக சொன்னார், பீயிங் அவேர், இன்றைக்கி அந்த இடத்துல நான் பெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத ஐ திங்க் எல்லாருமே எவ்ரிடே நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை எவ்வளோ புரிஞ்சிக்க முடியும், அதை சார்ந்து எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியும், எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து தான் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு மேலே பயப்பட முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து என்னென்னு சொல்லி ஆகணும். செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்டையும் பிடிச்சதுக்கான ஒரு பேரை வாங்கிருச்சு. நம்ம என்னதான் அந்த படம் மாதிரி இருக்காது, கம்பாரிசன் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அந்த கம்பாரிசன் எல்லாத்துக்குமே வரும். ஆஸ் எ டீமா அதுக்கான பதில் என்ன உங்ககிட்ட இருந்து சொல்றியா? நீ சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்றேன். சொல்லிடு, நீ சொல்லு நல்லா இருக்கும். நீ சொல்லு, யாரு சொன்னாலும் நல்லா இருக்கும், அதான் உண்மை. என்னன்னா இது வந்து ஒரு நடந்த கதை 40%, கற்பனை கதை 60%. மற்ற படங்கள் அப்படி கிடையாது. மற்ற படங்கள் கூட கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணணுமா இல்லையான்றது அவங்களுடைய இஷ்டம். பட் எங்கள் டீமை கேட்டால் ஐ திங்க் நியாயமான விஷயமா எது இருக்கும் அப்படின்னா PS1 PS2 கூட கம்பேர் பண்ணுங்கள், வேறு எது கூடயும் கம்பேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ண ப்ராஜெக்ட் இது, பட் ஏனோ அவங்களால பண்ண முடியாமல் இன்றைக்கி மணி சார் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கார். அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துச்சா? ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தளபதி விஜய் சார் கூட பண்ண வேண்டிய ரோல் அண்ட் நீங்கள் மகேஷ் பாபு சார் பண்ண வேண்டிய ரோல்னு இப்போ ரீசெண்டாக இதுவாச்சு, அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததா? கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, இதை விட அப்படி சொல்ல முடியும். நான் தன்னடக்கமாகவும் பேசணும், கான்ஃபிடண்டாகவும் பேசணும். ஏன்னா 3 வருஷம் உழைப்பு இது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ சரியாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ சரியாக பயன்படுத்திருக்கோம்னு தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த படமும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸாக எப்பவுமே ஒரு படம் அப்படியே அமைஞ்சது ரொம்ப ரேர் தான். ஃபஸ்ட் ஒருத்தர் ஃபிக்ஸ் ஆகி மாறி 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 கடைசியில் யாரோ ஒருத்தர் தலையில் அது எழுதியிருக்கும். ஒவ்வொரு அரிசியில் அவங்க பேர் எழுதியிருக்குமாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தர் பேரில் ஒரு பேர் எழுதியிருக்கும். அவங்களுக்கு தான் வந்து அமையும், அங்கேருந்து வருது, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் யாராவது என்ன மாதிரி இருக்கிறாங்களா? இல்லை சீர் தான், இல்லை அவர் கேட்குறது உங்கள் வீட்டில் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அந்த மாதிரி. சார் ஏன் சார் அப்படி இல்லை, நம்ம கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த கேரக்டர் எப்படி கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட தன்மையில் ஹாஃப் வந்துடும். எல்லா கேரக்டர்லையுமே உங்களுடைய செல்ஃப் கொஞ்சம் உள்ளே வந்துடும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பற்றி பிடிக்குதுன்னா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா மக்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளை பிடிக்குதுன்னா ஐ திங்க் பிளெஸ்ஸிங் தான், அப்பா அம்மா பண்ண புண்ணியம் தான் அது. மணிரத்னம் சாருடைய இப்போ எடுக்கக்கூடிய மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா கார்த்தி சாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருக்காரு. என்ன காரணம்? இந்த படத்துலயும் சரி, கார்த்தி சாருக்கு ரொம்ப ஒரு படம் தான் சார் கூட நடிச்சிருக்கேன், காட்டூர்லயே, அதுக்கப்புறம் இந்த 2வது படம், அவ்வளவுதான். பட் நான் மணி சார் ஆபீஸ்ல வளர்ந்த பையன்,
மாதிரி அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு சினிமா கற்றுக்கணுங்கும் போது மணி சார் போய் சந்திச்சு சார் உங்கள் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது உடனே எனக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அண்ணா ஹீரோவாக நடிக்கிற படத்துலேயே எனக்கு அசன் டைரெக்டாக ஒர்க் பண்ணுற சந்தர்ப்பம் கிடச்சிது. ஸோ நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்த பையங்கிறதுனால எனக்கு அங்கே வந்து மணிசார்கிட்ட போய் பேசக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. அது மட்டும்தானே தவிர ரவி சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் அவர் கேட்குற ஆள் கிடையாது, அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லா விஷயமுமே. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எதுக்காக இப்படி கேட்டீங்க, என்ன உள்ள அர்த்தம் புரியல எனக்கு. இல்லை அடுத்த ரெண்டு மூணு படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மார்க் கூட வராதீங்க. இது ஒரு அனுபவம், இந்த தலைமுறைக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், போன தலைமுறைக்கு கிடைக்கல. இப்போ சுட சுட இது நடக்கிறப்போ எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குது. நம்ம எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு அருமையான அனுபவம், அதை என்ஜாய் பண்ணுங்க, இதை செரிஷ் பண்ணுங்கன்னு தான் நான் கேட்டுக்குவேன். நான் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் எவ்ரிடே. நானும் ரவியும் டெய்லி பேசிக்குவோம், மச்சி இது திரும்ப திரும்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது. லெட் அஸ் என்ஜாய் திஸ், ஏன்னா இது வந்து ஒரு 60 வருஷ கனவு. அதுவும் இதை யார் எடுத்திருக்காங்க, மணி சார் எடுத்திருக்காரு, ரவிவர்மன் சார், ஏ ஆர் ரமன் சார், த பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி இல்லையா. மணிசரோட அனுபவம் என்ன, ஒவ்வொரு விஷுவலுக்கும் பெஞ்ச் மார்க் செட் பண்ணவர் அவர் தான். ஒரு பீரியட் ஃபில்ம் ஆகட்டும், ஒரு ரொமான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் அவர் தான் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் பீரியட் ஃபில்ம் எடுக்கும் போது எப்படி எடுப்பார்? ஸோ பி எக்ஸைட்டட். இங்கே உங்ககிட்ட இருக்கிற 4 பேரில் யாராவது பார்ட் 2ல இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பார்ட் 1 பார்ட் 2ல நாங்கள் இல்லை பார்ட் 2லன்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லாம் இருக்கும், எல்லா கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்கும். ஏகாதி சார் உங்ககிட்ட ஒன்று கொஸ்டின், இப்போ ஜெயராம் சாருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஜெயராம் சாரோட மறக்க முடியாத ஸ்பாட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு ஜெயராம் சார் நம்பி கேரக்டர் பண்ணுறாருங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியம். அதுக்கு அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்தாருங்கிறது தான் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. டெய்லி மொட்டை போடணும். அவர் மணி சார் வந்தோடனே ஃபஸ்ட்டு தொப்பை தான் பார்ப்பார், தொப்பை பெருசாக இருக்கான்னு. காலை கூட பார்க்க மாட்டார், சார் சாப்பிட்றீங்களா வெயிட் போட்டிங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவர் எக்ஸ்ட்ரா வெயிட் போட வேண்டியது இருந்துச்சு. நம்பி கேரக்டர் பார்த்தா குள்ளமாக இருக்கிற கேரக்டர்னு கல்கி அவர் எழுதியிருப்பாங்க. அதுக்காக அவர் காலை மடக்கே நடந்துட்டு இருந்தார், தன்னை ஹைட்டை குறைச்சிக்கிறதுக்காகவே படம் ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார். அது அந்த வடக்காலும்பாங்க இல்லையா, அது மாதிரி அவர் தன்னை ஹைட்டை குறைச்சி நடிச்சிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம், எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம்னா அவர் வந்து கிட்டத்தட்ட கவுண்டமணி செந்தில் மூடு தான் அது. அதனால் அவர் வந்து ஒரு சீனில் அவர் கழுத்தை பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும், ஐயோ நல்லா அடிக்கார்த்தி அப்போ தான் ஜாலியாக இருக்குங்கிறாரு. ஸோ அவ்வளோ சீனியர் நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு சீனை நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறோம்னு சொன்னால் பழைய தமிழ் கார்த்தி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு 20 தடவை 30 தடவை அந்த சீனை நாங்கள் திரும்ப 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 ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அண்டு ஒரு சீன் நாம் படிப்போம், அந்த படித்து பார்த்துருப்போது ஒரு 8 பேஜ் இருக்கும். ஸோ 8 பேஜுங்கும் போது எப்படி எனக்கு ஒரு 1 டே ஃபுல்லாக எடுப்பாங்கன்னு நினச்சா மணி சார் 2 ஹவர்ஸில் முடிச்சிருவார். அந்த என்டையர் சீனை ஒரே ஷார்ட்டில் கம்போஸ் பண்ணுவார். அப்போ நாங்கள் ரெண்டு பேர் வெல் ரிஹர்ஸ்டாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். ஏன்னா இதை சுற்றி இன்னொரு 1500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேறு இருப்பாங்க, எங்கள் ரெண்டு பேருக்காக மட்டும் டைம் கொடுக்க முடியாதுங்கும் போது அது ஜெயராம் சார் மேட் ஷுவர். நாங்கள் ரெண்டு பேரும் விர் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட், என்னென்ன தேவையோ அதை அப்படி அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும். அண்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், பழைய காலத்து தமிழ் பேசுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும், அதில் வந்து ஒரு ஒரு எமோஷனான சீன் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகணுங்கிறது இருக்கு இல்லையா. அது ஜெயராம் சார் வந்தாலே ஒர்க் அவுட் ஆகும். அது ஜெயமோகன் சார் எழுதின வசனங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்து வசனங்களை எளிமைப்படுத்தி நமக்காக எழுதிருப்பார். ஒரு சின்ன வசனம் கூட இருக்கும், அம்மா என்னையா கோட்டை பக்கம் வந்தாய், நான் அவர்கிட்ட கேட்பேன், ஆமாம் தேவராளன் ஆட்டம் பார்க்கலாம் என்று வந்தேன் அப்படிம்பாரு. பார்த்தா ஐயா எங்கே, தேவராளன் பின்பக்கம் தான் தெரிந்தது அப்படிம்பாரு. அவ்வளோ எளிமையாக அந்த டைலாக் சொல்கிறது. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிச்சிட்டே இருப்போம், பார்த்திபன் சார் சிரிக்க மாட்டேங்கிறாரு, அங்கே நாங்கள் சிரிச்சிட்டு தான் இருந்தோம். இல்லை இல்லை, நான் இடைமறிச்சு நடு நடுவில் நான் பதில் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து யாரும் கேள்வி கேட்காட்டி கூட கேட்கறதுக்கு காரணம் நடுவில் ரெண்டு பதில் சொல்லலான்னு. இது பிறனா ஜெயராம் சார் வந்து எனக்கும் அவருக்கான காம்பினேஷன் வந்து ஒரே ஒரு சீனாக தான் இருக்கும் அங்கே ஷூட்டிங்கில். பட் அந்த ஸ்டேஜில் நாங்கள் அன்றைக்கி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாள் என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டார். அதாவது ரிஹர்சல் பார்க்கறது கிடையாது, ஸ்டேஜில் நடந்ததை சார் நீங்கள் அதை கேட்டுருவீங்களா சார், என்கிட்ட வந்து நீங்கள் அதை கேட்டுருவீங்களா, நீங்கள் அதை கேட்டவுடனே நான் அதை சொல்லிடணும், நீங்கள் அதை கேட்டுருவீங்களா சார் அப்படின்னே கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன், ஸ்டேஜில் ஒரு 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட்னா அந்த படம் பூரா அவர் எவ்வளோ இன்வால்வாக பண்ணியிருப்பாருங்கிறது சுருக்கமாக சொல்லி சார். ராட்சச மாமனி சாங் கேட்கும்போது செம்மையாக இருந்துச்சு, அந்த கெட்டப்பு சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு 1000 ஒருவன் அந்த தீம் சாங் ஞாபகம் வந்தது. ஸோ நீங்கள் பர்ஃபார்ம் படிக்கட்டா, எனக்கு சார் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் வேற சாரை வந்து திடீர்னு செல்வா நைட்டு 3 மணிக்கு சார் நீங்கள் அந்த சிங்கிள் ஷாட் மேலேருந்து ஆடிட்டு வாங்கன்னு. சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு அதுக்கப்புறமா நானே டைரக்ட் பண்ணி நானே ஹீரோவாக நடித்து கஷ்டப்பட்டு வந்தேன், திடீர்னு கமல் சாருக்கு வைக்கிற ஷாட்லாம் எனக்கு வச்சு ஏங்க கொள்றீங்க. ஆனால் சார் வந்து விடவே இல்லை, அவர் எவ்வளோ டேக் போனாலும் நான் ஆடுறேன்னு சொல்லி ஃபுல் நைட்டு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க, நான் செல்வாவை திருப்திப்படுத்தவே முடியாது. செல்வா 24 ஃபில்மு 24 டேக் 30 டேக் நான் ஆட வச்சுட்டே இருப்பாப்புல. ஆனால் வந்து சார் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை, ஏன்னா சீனியர் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை.
செல்வா கிட்ட கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அவர் ஒரு டைரக்டருங்க, அவர் ஒரு சிந்தனைவாதி, அவர்னால வந்து இன்னொரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அவர் அங்கே நான் நடிகன், அவருடைய கற்பனையை நான் லைவாக கொண்டு வரணும்னு அவரோ மெனக்கெட்டது பண்ணார். நான் உண்மையாக சொல்கிறேன் சார், அந்த படிக்கட்டில் டான்ஸ் ஆடி வரும்போது அப்படியே எனக்கு பார்த்திபன் சார் ஞாபகம் வந்துச்சு. அது என்னென்னா, அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 50 நாள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிஞ்சு எனக்கு முட்டி நல்லா வீங்கிடுச்சு ஃபுல்லாக. நான் பிருந்தா மாஸ்டர்கிட்ட வந்து நைட்டு, மாஸ்டர் காலெலாம் பேடாக இருக்குது மாஸ்டர், நீங்கள் 3 பிட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அந்த 3 பிட்டை நீங்கள் 3 எடுத்துருங்க மாஸ்டர். ரவினா பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்து டான்ஸர், நம்ம கசிக்கிறோம். பரதநாட்டியம் வேறு, 3 பிட்டு மாஸ்டர் நான் தனித்தனியாக மட்டும் எடுத்துருங்க மாஸ்டர்னா, ஓகே கார்த்தி, ஓகே கார்த்தி. நாங்கள் காலில் போய் என்ன மணி சார், சிங்கிள் ஷாட் மேலேருந்து ஆடிட்டு வந்துட்டார், இது அந்த 3யும் ஒரே ஷாட்டில் ஆடணுன்றாரு. ஒரு 2 டேக் ஆடினேன், இல்லை ஷாட் ஓகே, ஆனால் என்ன பிரச்சனைனா ஸ்டெடி கேமுக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு கேமராக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப ஆடணும், அப்படியே ஃபுட்பால் மாதிரி ஆகுது முட்டி. அதான் மணி சாட்டில் அதான் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே வந்து 1000 பேர் ஆல்ரெடி இருக்காங்க, குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே சரி, நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அங்கே ஒரு என்ன, அது ஹிஸ்டாரிக்கல் சைட்டு, அங்கே பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த வழியெல்லாம் மீறி அங்கே பார்க்கும்போது அவங்க கிரியேட் பண்ணுற அழகு இருக்குல்ல, ரவிவர்மன் சாரோட கேமரா ஒர்க்கு, ஃபஸ்ட் டைம் வந்து குந்தவை நான் பார்க்க போகிறேன், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் வந்து தேவன் குந்தவையை பார்த்த ஷாட் இருக்குது. ஸோ இந்த டான்ஸுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சஸை பார்க்கறது, அண்டு என்ன என்ன மணி சார் கிட்ட பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா, இது முடிஞ்சு அது வருதுன்னு இல்லாமல் ஒவ்வொரு சீன்லையும் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும் ஒவ்வொரு சீனுக்குள்ளையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா மேம் நந்திரி அவங்கள ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வந்தியத்தேவனா எப்படி இருந்தது? நல்லா ஃபர்ஸ்ட் ஷாட் எக்ஸ்பீரியன்ஸ் பாய், எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம நினச்ச மாதிரி நிறையா ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆனால் அங்கே போகும்போது கார்த்தி பாபான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. அப்போ வந்து 1 செகண்டில் வந்து அந்த ஸ்டாருங்கிற அது கட் ஆகி, இல்லை நம்மளோட கோ ஸ்டார், நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறோம், அவங்களும் அதே மாதிரி தான் புக்கை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஏன்னா த்ரிஷா அதே மாதிரி தான், ஐ திங்க் எல்லா டைலாகும் ஷி வாஸ் ப்ரிப்பேர்ட். திடீர்னு எங்கள் 2 பேரும் 3 பேர் தீவில் நிற்க வச்சு 2 பேர் நடிங்கன்றுவாங்க, ஒரே ஷாட் போயிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது யூ ஹாவ் டு டூ இட். அண்டு அவங்க வந்து டான்ஸர் வேறு இல்லையா, ஐஸ்வர் ஐம் டான்ஸும் போது அவங்க நடந்து வரதே அழகாக இருக்கும். அவங்க தன்னை கேரி பண்ணிக்கிற ஸ்டைல் இருக்குல்ல, நந்தினியை கேரி பண்ணிக்கிற ஸ்டைல், பெரிய அசைவு இருக்காது, இப்படி மெதுவாக அப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க, அவ்வளோதான் நம்ம க்ளோஸ். அதை மீறி நடிக்கணும், யோசிச்சு பாருங்கள். காட்டி சார், அந்த வந்தியத்தேவன் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும் ஃபுல்லாக, படம் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் சிரிக்கணும், சிரிக்க வைக்கணும், திடீர்னு பார்த்தா கம்பீரமாக அப்படியே நீங்கள் முறுக்கிட்டு நிற்கணும், திரும்ப அடுத்த சீனில் அழுகணும், எமோஷ்னலாக பேசணும், கம்பீரமாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மொத்தமாக? ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, இங்கே சிரிக்கலாமா, இங்கே சிரிக்கக்கூடாதா, இங்கே வேகமாக நடக்கலாமா, இங்கே அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு நிறையா மைண்டில் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த புக்கை படிச்சிட்டதுனாலையும் அதில் வந்தியத்தேவனோட சிந்தனை அவ்வளோ இருக்கும், பட் நிறையா போக 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 என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம அந்த கேரக்டரில் அந்த மனுஷர் அதை வடிவமைச்சிருக்கிற விதம், அதுக்கான ஷார்ட்ஸ் வரும்போது அந்த ஷார்ட்டுக்கு தேவையான விஷயம் பண்ணால் போதும் அப்படிங்கிறது மணி சார் நீட்டாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டார். அப்போ அந்தந்த இடத்துக்கு மட்டும் பண்ணால் போதும், நான் இங்கிருந்தே 5வது சீனை பற்றி யோசிக்க தேவையில்லை, இங்கே இதை பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்காமல் அந்தந்த சீனில் என்னென்ன தேவையோ அதை சரியாக அங்கேருந்து பண்ணிவிட்டு போக போக, அண்டு லைக் எனி அதர் ஃபிலிம், ஒரு 3 சீன் 4 சீன் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும், அப்போ நீங்கள் இன்னும் அந்த கேரக்டராக மாறிட்டே இருப்பீங்க. அப்போ ரவி சொன்ன மாதிரி தான், அந்த எமோஷன் ஜாஸ்தி ஆகும்போது முக்கியமான இடங்களில் கட் சொன்னாலும் நம்ம மூவ் விட்டு வெளியே வர கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஐ திங்க் அது ஒரு ஆக்டரோட ப்ராசஸ், அது அந்த அந்த ரொம்ப நாள் அந்த படம் எடுக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்கள் ரொம்பவுமே அந்த கதாபாத்திரமாக மாறிடுவீங்க. எனக்கு அந்த முதல் 2 படம் அந்த அனுபவம், 1st படம் 2 வருஷம், அடுத்த படம் 3 வருஷம். அப்போது நீங்கள் தூங்கி எந்திரிச்சா கூட அதே கேரக்டராக இருப்பீங்க, அப்படி ஆகிடும். இல்லை இல்லை, என்ன தான் சொல்லி கொடுத்தா கூட இல்லை, கார்த்தி சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கிரேசினஸ் இருக்குல்ல, ஒரு படத்துக்கும் ரொம்ப பிரமாதப்படுத்திகிட்டே இருக்கீங்க, சொல்லலாம் இல்லை சொல்லாமல் போகலாம், யாரெல்லாம் அழகாக சொல்லி கொடுக்கலாம், பட் அது உங்ககிட்ட இயல்பாகவே ரொம்ப அழகாக வருது. இந்த படத்துலேயும் அந்த மாதிரியான அந்த ஒரு கிரேசி ரியாக்ஷன் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்குது. 1000 ஒருவங்களும் அந்த மாதிரி இருக்கும், இந்த படத்தில் அதை விட வேறு ஒரு லெவலில்.